ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் எப்படி நம்ம ஸ்மார்ட் கார்டை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டை எப்படி நம்ம ஸ்மார்ட் கார்டை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது, ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி நம்ம ஸ்மார்ட் கார்டை கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது நம்மளே அப்படின்றத நம்ம டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு வந்து ரெடிமேடாக ஒரு ரெண்டு ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபைல்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த ஃபைல்ஸை வந்து இப்போ நம்ம வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டை எப்படி நம்ம ஸ்மார்ட் கார்டை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ஃபைல்ஸ் தான் இது. ஸோ இதோடைய பேஜ் சைஸு எவ்வளோ அப்படின்றத நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து பேக்ரவுண்டை வந்து லேயர் டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் லேயர் ஜீரோ ஆக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம நம்முடைய வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டை வந்து நம்ம கிராப் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்மகிட்ட ஸ்னாப்பிங் டூல் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம்லே இருக்கும். SINIPPING அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் கிளிக் பண்ண உடனே நியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து நம்ம கரெக்டாக கிராப் பண்ணிக்கலாம். ஸோ கிராப்பிங் டூல் தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இது வந்து ஜேபேக் இருக்கிற இமேஜஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்னாப்பிங் டூல்ஸை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக கிராப் பண்ணிவிடுங்க. எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு கரெக்டாக நம்ம அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிராப் பண்ணிடலாம். கிராப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கண்ட்ரோல் ப்ளஸ் சி அல்லது மேலே உங்களுக்கு காப்பி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, காப்பி ஆகிடும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் சியை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிவிடுங்க. நீங்கள் அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட் டூல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அதுக்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் டி, அதாவது உங்களது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன், கண்ட்ரோல் ப்ளஸ் டியை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம கண்ட்ரோல் ட்ரான்ஸ்பரண்ட் டூல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் ரைட்டை உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பார்டருக்குள்ளே இந்த இமேஜஸை வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி நீங்கள் செட் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக அப்படி இல்லைனா ஆல்ட் ப்ளஸ் ஷிஃப்ட்டு, ஸோ அதை நீங்கள் மூவ் பண்ணி மவுஸை ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த அலைன்மெண்ட்டோட உங்களுக்கு வந்து பார்டர் எட்ஜஸில் வந்து கரெக்டாக உட்கார வைக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அந்த பாக்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் லெஃப்ட் ரைட்டை கரெக்டாக மூவ் பண்ணி நீங்கள் செட் பண்ணி நீங்கள் உட்கார வைக்கலாம். நோ இஷ்யூஸ், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக இந்த இமேஜஸ் எல்லாத்தையும் உட்கார வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன கரெக்ஷன், அதாவது கலர் பேலன்ஸ் பண்ணுறது, பார்டர் செட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டார்க்காக இருக்கிற பிளேஸை வந்து நம்ம லைட்டாக இருக்கிற பிளேஸை வந்து நம்ம டார்க்காக பண்ண போகிறோம். ஸோ லேயரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் இமேஜுக்கு போயிடுங்க. இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு லெவல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் எல்லாம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த ஷார்ட்கட் கீஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் லைட்டாக, ஸோ லைட் கலரில் இருக்கிறத வந்து கொஞ்சம் டார்க் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட். ஸோ நீங்கள் இந்த மவுஸை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு லைட்டாக மாறுறதே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைடில் இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக டார்க் ஆகும். இன்னொரு ஐடியாவும் இருக்குது. ஸோ இதில் வந்து எதை மட்டும் நீங்கள் வந்து லைட் கலராக இருக்கும், ஸோ அதை கூட நீங்கள் வந்து நல்லா டார்க் கலரில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து பெனிஃபிஷரி டீட்டெயில்ஸ் சொல்லி அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டார்க்காக இருக்குது, லைட்டாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் டார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கலர் பேலன்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கண்ட்ரோல் எம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம், அப்படின்னா கர்வ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் கலர் பேலன்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸும். ஸோ எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு இன்னும் நல்லா லுக்காக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் ரெக்டாங்கிள் டூலை யூஸ் பண்ணி பெனிஃபிஷரி டீட்டெயில்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்டேட் ரெக்டாங்கிளில் ட்ரா பண்ணிவிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் எம்மை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எது வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும் உங்களுக்கு வந்து நல்லா டார்க்காக உங்களுக்கு வந்து கலரில் மாறும். ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஒரே சேம் கலரில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் இஷ்யூ வராது. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ வந்து நம்ம இதை ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து நீங்கள் டிசப்பாயின்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் டி ப்ரெஸ் பண்ணால் போயிடும். இப்போ வந்து இந்த லேயர் மேலே ரைட் கிளிக் பண்ணி நம்ம இப்போ பார்டர் செட் பண்ணலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் அப்படின ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே வந்தீங்கன்னா ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிவிட்டு அதிலே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அதில் ரெட் கலரில் இருக்கிறது வந்து நீங்கள் பிளாக் கலராக மாற்றிடுங்க. உங்களுக்கு அந்த சைஸ் பார்த்திங்க அப்படின்னா மூணு சைஸ்லேயே இருக்கு, அதான் 3 பாயிண்ட்லேயே இருக்கட்டும், ஓகே கொடுத்துருங்க.
இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதை சுற்றி உங்களுக்கு ஒரு பார்டர் மாரி அழகாக உங்களுக்கு செட் ஆகிடும். ஸோ அது இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதேமாரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம முடிச்சிட்டோம், செகண்ட் பார்ட்டும் அதேமாரி நம்ம பண்ணலாம். செகண்ட் பார்ட்டும் அதே தான், எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் நம்ம கிராப் பண்ணிக்கலாம் ஸ்னாப்பிங் டூலை யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம சைஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் கிராப் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ கரெக்டான சைஸை வந்து நம்ம கிராப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்னாப்பிங் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ சைஸ் வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். கிராப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஃபைலையும் ஆஷேஷுவலாக நீங்கள் வந்து சேவ் பண்ணிவிடுங்க, காப்பி பண்ணிவிடுங்க, கண்ட்ரோல் ப்ளஸ் சி பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் வி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த ஃபைல் இங்கே வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ரீசைஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் டி, கண்ட்ரோல் ப்ளஸ் டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை வந்து லெஃப்ட்டு ரைட்டு பாட்டம் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இப்போ அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆஸ் யூஷுவலாக நம்ம மேலே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு லெவல்ஸு, அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் எம் கொடுத்து கர்வ்ஸ் அந்த இது பேலன்ஸு பண்ணுறது, பார்டர் செட் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய லேயரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பண்ணலாம். ஸோ அதில் போயிட்டு இமேஜஸில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லெவல்ஸ், அதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ பற்றினாலே உங்களுக்கும் கண்ட்ரோல் ப்ளஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு நான் டேரெக்டாக எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதேமாரி ரெக்டாங்கிள் டூலை யூஸ் பண்ணி இந்த பேஜஸை வந்து நம்ம டார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் எம் கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் எம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கலர் பேலன்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டார்க் ஆகும். கொடுத்துட்டும் ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த பேஜுக்கு வந்து நம்ம பார்டர் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த இந்த மார்க்கு போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹைலைட் வந்து உங்களுக்கு போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பார்டர் இந்த பேஜ் வந்து நீங்கள் மூவ் டூலை யூஸ் பண்ணி மூவ் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. வியை ப்ரெஸ் பண்ணாலே போதும் மூவ் டூல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பிளெண்டிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அந்த கலர் பேலன்ஸ் வந்து ஸ்ட்ரோக்கை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அது பாயிண்ட் த்ரீலேயே இருக்கட்டும். ஸோ இப்போது நம்ம இந்த வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து இப்போ வந்து இதோடைய சைஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம டீட்டெயில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு இது மேலே ரைட் கிளிக் பண்ணி இமேஜ் சைஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் வித்து சைஸ் வந்து 4, ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6, ஸோ 6x4. ஸோ அது பிக்சல்லையும் கொடுத்துருக்கேன். பிக்சலில் பார்த்திங்கன்னா வித்து 1200, ஹைட்டில் பார்த்திங்கன்னா 1800. ஸோ இந்த சைஸ் தான் உங்களுக்கு நீங்கள் வந்து இதை அந்த ஸ்மார்ட் கார்டுடைய சைஸு தான். ஸோ நீங்கள் இப்படியே நீங்கள் கொடுத்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் லேமினேஷன் பண்ணி அதை கட் பண்ணி அழகாக நீங்கள் வந்து லேமினேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஸ்மார்ட் கார்டாக போடணும் அப்படின்னாலும் இந்த ஃபைலே நீங்கள் வந்து ஸ்மார்ட் கார்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க வந்து ஸ்மார்ட் கார்டாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி அதாவது ஸ்மார்ட் கார்டாக உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் முடிச்சிட்டோம். இப்போ ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், ஸோ இது எல்லாத்தையும் எப்படி நம்ம வந்து ஸ்மார்ட் கார்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எந்த ஃபைல்ஸு 100 செகண்ட் ஃபைல்ஸும் ஒன்று கொடுப்பேன். ஸோ அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான ஃபைல்ஸு தான் இது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த சைஸில் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடை வந்து இமேஜஸை வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்டு வந்து நம்ம 0 ஆக்கிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம எந்த ஃபைல் வேணுமோ அதுக்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ ஓப்பன் அப்படின்றத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சைஸை வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் ப்ளஸ் சி அதாவது கிராப் டூல் அதாவது சி அந்த கிராப் டூலை வந்து நம்ம கிளிக் பண்ணி அழகாக நம்ம கிராப் பண்ணிக்கலாம். கிராப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த இமேஜ் மட்டும் வரும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் மூவ் டூல் அதாவது கண்ட்ரோல் வி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணி அப்படியே மவுஸ்லேயே மூவ் பண்ணி இங்கே இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நடு நடுவில் சொல்கிற ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து புரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வீடியோவை கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கரெக்டாக பாட்டம் டூ
லெஃப்ட் ரைட் பாட்டம் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நான் சேம் இதுக்கு மாரி நீங்கள் பேக் சைடை வந்து ரைட் சைடில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக பண்ணுறதுனால ஸோ நான் இதே இமேஜஸை வந்து நான் ரைட் ஹேண்டில் உங்களுக்கு நான் செட் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஆல்ட் கீயை நீங்கள் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் கீயை அப்படியே ப்ரெஸ் பண்ணி அப்படியே மவுஸில் ட்ராக் பண்ணி நீங்கள் பக்கத்து இதில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் லெஃப்ட் ரைட்டு எல்லாமே பாட்டமாக நம்மளுக்கு வந்து காம்பாக்டாக நல்லது கம்ஃபர்டபுளாக அழகாக வந்துடுச்சு. ஸோ இதே மெத்தடில் நம்ம ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் நம்ம கிராப் பண்ணிக்கலாம். ஸோ ஆதார் கார்டில் கிராப் பண்ணிக்கோங்க, அழகாக கிராப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து மூட்டுல யூஸ் பண்ணி நம்ம அப்படியே அந்த இமேஜஸில் வந்து கரெக்டாக நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்க அந்த இமேஜஸில் வந்து இந்த ஃபைலை வந்து நம்ம அப்படியே மூவ் பண்ணி செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வி ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது ஜஸ்ட்டு மூவ் ஆகிடும். எப்படி மூவ் பண்ணி இங்கே எந்த பாக்ஸில் வேணுமோ அந்த பாக்ஸில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக நம்ம அந்த லேயருக்கு ஏற்ற மாரி உங்களுடைய பாக்ஸுக்கு ஏற்ற மாரி உங்களுக்கு கண்டென்ட்டை வந்து நீங்கள் அழகாக செட் பண்ணிவிடுங்க. ஸோ லெஃப்ட் ரைட்டு பாட்டம் எல்லாமே அழகாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ரைட்டு எல்லாமே பார்டருக்கு ஏற்ற மாரி நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ அதேமாரி ஆஸ் யூஷுவலாக நீங்கள் வந்து இதே இமேஜஸை தான் நான் இந்த ரைட் சைட்லேயும் நான் செட் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ண லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களது வந்து கரெக்டாக இந்த சைடில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களது வந்து செட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மெத்தடையும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம். ஸோ ஆஸ் யூஷுவலாக அதேமாரி நீங்கள் வந்து பேன் கார்டை பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பேன் கார்டையும் ஆஸ் யூஷுவலாக நீங்கள் வந்து செட் பண்ணி நீங்கள் உட்கார வைக்கலாம். ஸோ பேன் கார்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ இமேஜஸ் எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த கரெக்டாக ட்ராக் பண்ணி நீங்கள் வந்து அந்த மூவ் டூலை யூஸ் பண்ணி உங்களுடைய டிசைனில் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய டிசைன்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக உங்களோட ஃபைலில் நீங்கள் செட் பண்ணிவிட்டு இப்போ வி அப்படி ப்ரெஸ் பண்ணி இதை வந்து மூவ் பண்ணி இந்த இடத்துல செட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதேமாரி கண்ட்ரோல் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்துக்கோங்க. டீ கொடுத்து அந்த பேன் கார்டை வந்து நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு பாட்டம் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ணும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக ஆல்டர் பண்ணிட்டோம். ஸோ இதே ஃபைல் வந்து லெஃப்ட் சைடில் வர மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஆல்ட் கீயை நீங்கள் ப்ரெஸ் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் இந்த பாக்ஸுக்குள்ளே கரெக்டாக உங்களதை வந்து செட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அழகாக நம்மளது எல்லா ஃபைல்ஸையும் நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம். ஸோ டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு. ஸோ இதேமாரி உங்களது உங்களுடைய ஓட்டர் ஐடியை கூட நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் ஃபைல்ஸை நான் இதேமாரி உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரே A4 சைஸில் உங்களுடைய எல்லாவுடைய ஸ்மார்ட் கார்டையும் நீங்கள் வந்து உங்களுடைய எல்லா ஐடி ப்ரூஃபையும் நீங்கள் வந்து ஸ்மார்ட் கார்டாக வந்து இந்த மெத்தடில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த ரெண்டு ஃபைலையும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி உங்களதை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.